இந்த மாதம் வாக்குத்தத்தம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஆண்டவர் இந்த மாதம் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். என்ன சொல்ற, தேவரீர் சகலத்தையும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்வார், செய்து முடிப்பார். அதை தடை பண்ணவே முடியாது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், செய்து முடிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஆதியாகும் 18:14 வாசிங்க, வேக வேகமாக, சீக்கிரம். அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் 90-100 வயசு ஆகி போச்சு. அல்லேலூயா, எல்லாமே முடிஞ்சு போச்சையா. அல்லேலூயா. ஆண்டவர் தேவ தூதன் வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்லுகிறார், உன் மனைவியிடத்திலே ஒரு புத்திரனை கொடுப்பேன்னு சொல்ற அந்த அம்மா பக்கத்துல எங்க கேட்டுக்கின்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் உன் மனைவியை சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. மீண்டும் வரும்போது, அல்லேலூயா, நம்ம 7வது மாதத்தை கறந்து 8வது மாதம் வந்துட்டோம், அடுத்த மாதம் இன்னொரு மாதம் போக போறோம். மீண்டும் வரும்போது என்ன சொல்றார் இந்த வசனத்தில், இல்ல கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அல்லேலூயா. நம்ம சாதாரணமாக சொல்ல, இந்த பக்கத்தில் இருக்கிறத எத்தனையோ நாட்கள் கட்டணும் நம்ம எல்லாம் ஜெபிச்சுக்கின்னு இருந்தோம். அது தடை பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட அவராலே தடை பண்ண முடியாது. என்ன சொல்கிறார், அவராலே கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவர் சொன்னால் நடக்கும், அவர் சொன்னா வரும். அப்ப ஆண்டவர் சொல்றார், நம்ம ஜபிக்கிறோம், எப்படி ஜபிக்கிறோம், எப்படி ஜபிப்பீங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசு வரும். வருமா வராதா? வந்தவங்களா வர இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அப்ப ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு, இவங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பார்க்கும்போது இல்லாத இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்து கொடுக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? அல்லேலூயா. கர்த்தர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற தேவன். இந்த மாதம் அவராலே செய்யக்கூடாத காரியம் உண்டோ? இது நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கலாம், அது லகுவாய் முடியும். அதை நீ கடந்து போறதுக்கு லேசா இருக்கும். ஆண்டவர் ஏதோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய போகிறார். அவராலே செய்யக்கூடாத காரியம் உண்டோ? செய்வார், அவர் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம மாத்திரம் என்ன பண்ணனா, நல்லா அவரை அறிந்திருக்கணும். ஆண்டவரை தேடுவோம், நல்லா ஜபிப்போம், வேத வாசிப்போம், ஆனால் அந்த அறிந்து இருக்கிறத லேசாக விட்டுருவோம். அல்லேலூயா. நான் இந்த வேலை செய்துன்னு இருந்தாங்க, 300 கல் நான் ஒரு ஆளை எடுத்து போட்டேன். அந்த மேஸ்திரி கேட்குறாரு, சார் என்ன வயசுனாரு, என்ன இருக்க வயசு சொல்லுன்னு. 58 இருக்கும் சார்னார். என்ன வயசு சொல்கிறாரு, 58. நான் சொன்னேன், 58 இல்லைங்க, 70 போதுன்னு. என்ன சார் நீங்கள், நேற்று வேலைக்கு வந்தவங்க அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறாரு, இவர் ஒரு ஆள் 200-300 கல் ஏற்றி போட்டார். நம்ம ஏன் தெரியுமா செய்தான் அது? நான் செய்யாத கையை கட்டி கொண்டு இருக்கலாம், நான் காசு கொடுக்குற வேலை செய்கிறதுக்கு. நான் செய்யும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஆளே செய்கிறான், நம்ம கொஞ்சம் வேலை செய்யணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு யாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்ப அவரால் செய்யக்கூடாதே உண்டோ? என்னப்பா இல்லப்பான்றீங்களா, இருக்குதுன்றீங்களா? அவர் செய்வார். மனிதன் கதவை அடைப்பான், மனிதன் அடைப்பான், அதை யார் திறக்கிறது?
தேவன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவராலே இல்லாத காரியம் ஒன்றுமில்லை. அப்புறம் மத்தேயு 19:26 வாசிங்க சீக்கிரம். மத்தேயு 10:27 பத்தி வச்சுங்க. இயேசு அவர்களை பார்த்து எப்படிமா, அம்மா பிரதர் சிஸ்டர், இது மனுஷனாலே கூடாததுதான், தேவனாலே. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகலவற்றை செய்கிறவராலே கூடும் என்று நாம் பார்க்கிறோம். இது மனுஷனாலே கூடாதுதான், என்னாலே எதையும் செய்ய முடியாதையா, அவராலே எல்லாம் கூடும். வீடு இல்லையா, நீ எத்தனை மாசம் ஜபிச்சுக்கின்னு இருக்கிற, ஒரு நாளைக்கு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. கடனை தீர்க்க வருவார், உன் தேவையை சந்திக்க வருவார். என்னால கொடுக்கவே முடியல நினைக்கலாம், ஆனா கொடுப்பதற்கு வழிகளை திறப்பார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, மனுஷனாலே கூடாதுதா, மனுஷனால இது கூடாதுதா, தேவனாலே கூடும். காணா ஒரு கல்யாணத்துல மனுஷர்கள் எல்லாம் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, தண்ணியை நிரப்பினாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, ஜாடியை கழுவின சுத்தம் பண்ணாங்க, மனுஷன் தான் வேலை பண்ண முடியும். ஏன் தண்ணியை ரசமாய் மாற்ற முடியவில்லை, ஏன் அது டேஸ்ட் கொடுக்க முடியவில்லை, ஏன் அது அங்கே மகிமைப்பட முடியவில்லை? மனுஷன் வேலை வேற, தேவனுடைய வேலை வேற. நீங்க செய்கிற வேலையில, நீங்க செய்கிற காரியத்தில் என் தேவன் மகிமைப்படணும்னு சொன்னா அது மனுஷனாலே கூடாததுதான், தேவனாலே கூடும். அவர் சொல்லிட்டாரு, நிரப்புங்கப்பா அப்படின்ட்டாரு. அம்மா கிட்டே போய் சொல்றாங்க, அம்மா என்ன சொல்லிட்டாங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. அப்போ அவராலே கூடும், அந்த தண்ணி மாறும், டேஸ்ட் மாறும், ருசி மாறும். என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது, அவராலே எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. அவராலே எல்லாம் செய்ய முடியும். கர்த்தர் சகலவற்றை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு அதிலே பாருங்க, 10:25 வாசிங்க, 14:36 எடுத்து வச்சு சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிடுறேன். அல்லேலூயா. மார்க் 14:36 எடுத்து வச்சுங்க. மார்க் 10:25 இயேசு பார்த்து கூடாதுதான், தேவனாலே இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் எல்லாம் கூடும். இந்த மாசம் எல்லாம் கூடும். உன்னை பகைக்கிறவன் உன்னிடத்திலே வருவான், உன்னை வெறுக்கிறவன் வருவான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது மனுஷனாலே கூடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு அந்த வசனத்தை வாசித்து, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்யது தடைப்படாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நாம் என்ன பண்ணனா, ஆண்டவருக்குள்ளே கடந்து 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 போய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், நன்மைகளை அனுபவிக்க வேண்டும், நன்மையை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 32:15 வாசிங்க, 14 வாசிங்க. வெறுமையா இருக்கும். இருக்கும். அல்லேலூயா. இந்த ரெண்டு வசனங்களை நீங்க பார்க்கும்போது அங்க எப்படி இருக்குமா, ஊட்டப்பட மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வழி வழியாய்
அல்லேலூயா. இந்த மாதம் வனாந்தரம் செழிப்பாகும். எப்படி ஆகும்? ஈசாக்கு மழையே இல்லை ஒன்றே இல்லை, விதை விதைத்தார், எத்தனை மடங்கு அறுத்தார், எதை பார்த்தார் அவர்? அவராலே எல்லாம் கூடும் என்று விசுவாசித்து விதைத்தார். அப்போ சொல்கிறாரு, விதைக்கிறனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சிறனும் அல்ல, விளைய செய்கிறவர் தேவனாலே எல்லாம் கூடும். அப்போ ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படுவார். அந்த ஆவியானவர் நம்மேல இருப்பார் என்று சொன்னால், நீங்க தினம் ஜபிச்சு 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 ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜபிச்சு ஜபிச்சு, தேவரீர் சகலவற்றை செய்ய வல்லவர், தேவரீர் சகலவற்றை செய்ய வல்லவர், கொடுக்க வல்லவர், அனுப்ப வல்லவர், சந்திக்க வல்லவர் சொல்லுவோமா? அந்த வசனத்தை நம்ம விட்டுடுறோம், கேட்குறோம், அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். அல்லேலூயா. போன மாதம் கொடுத்த வசனம் என்ன கொடுத்தாங்க? நான் மகிழ்ச்சியாக தான் இருந்தேன் போன மாதம் முழுவதும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ ஆவியானவர் உங்கள் மேலே வந்துட்டார்னா, அவர் சகலவற்றை செய்ய வல்லவர், அவர் சகலவற்றை செய்ய வல்லவர். உங்க மேல ஊற்றப்படுகிற ஆவியானவர் தடைய உடைக்கிறவர், கட்டு அறுக்கிறவர், வழியை விசாலமாக்குறவர், போகிற இடத்துல காரியங்களை கை கூடி வர பண்ணுகிறவர். நீ என்ன நினைக்கிறீ அது நடக்கும். அல்லேலூயா. ஒரு வார்த்தையானாலும் அதை பிடிச்சுக்கணும். யார் பிடிச்சது ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தெல்லாம் கொஞ்சம் ஞாபகம். யாக்கோபு என்ன சொல்றான்? என்னை ஆசீர்வதித்தால் வழிய உன்னை விடவே மாட்டேன். நான் ஆசீர்வதித்தாரா இல்லையா? உன்னை நம்ம சொல்றோமா அதெல்லாம்? நம்ம என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை விட மாட்டேன். அப்போ அவன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர்கள் என்ன பண்ணா? விடல, பிடிச்சிட்டே இருந்தானா? கட்டி பிடிச்சின்னு இல்லை, தினம் ஜபிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், வானத்திலிருந்து உன்னதத்திலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலிருந்து தெற்கிலிருந்து ஆசீர்வாதங்களை அனுப்பும். நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து உனக்கு நன்மை வரும். வருமா? வருமா? வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது, நம் ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் போது, ஆவியானவருக்கு எல்லாவற்றையும் நாம் விட்டு கொடுக்கும் போது, அவர் நம் மேல ஊற்றப்பட்டு செழிப்பாய் நம்மளை மாற்றுவார். உங்க வாழ்க்கை செழிப்பாய் இந்த மாதம் இருக்கும். குறைவில்லாத மாதம், தடை இல்லாத மாதம், கண்ணீர் இல்லாத மாதம், ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர் விடுறவங்களாம் கையை தூக்கி வர இல்லையா சொல்லுங்க. ஆனந்த கண்ணீர்னா என்ன? இந்த மனுஷன் விட்டுட்டு போயிட்டானே, ஐயோ அதுவா? அவர் அன்பை நினைத்து, அவர் மகிமையை நினைத்து, அவர் நடத்துகிற விதத்தை நினைத்து, நான் நினைச்சு பார்க்கிற ஆண்டவரே என்னை நடத்தி வந்த விதங்கள், அதுதான் ஆனந்த கண்ணீர். நான் நிறைய டைம் ஜபிக்கும் போது அழுவேன். ஏன்னா ஆண்டவரே உம்மை நினைத்து பார்க்கும்போது என்னாலே என்ன சொல்றது தெரியலப்பா. அப்போ அன்பை நினைத்து, அதுதான் ஆனந்த கண்ணீர். துக்க கண்ணீர் வேறோம். துக்க கண்ணீர் எப்படின்னா, அழுத உடனே அது கொஞ்சம் பாரம் போயிடும், அவ்வளோதான். அல்லேலூயா. தாங்க முடியாத பாரம் இருதயத்தில் இருந்ததுன்னா அது சொல்ற வரலையும் அந்த துக்கம் இருந்துகிட்டே இருக்கும். டோன்ட் ஃபீலிங், அதை மறந்துடுங்க. ஆனந்த கண்ணீர் உண்ணும். எப்படி? ஆண்டவரே என்னை ரட்சித்தீரே, என்னை தெரிந்து கொண்டீரே, என்னை அழைத்தீரே, என்னையும் மனமும் கணவனையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீரே, எங்க தேவை, அதுக்கு ஆனந்த கண்ணீர் விடுங்க. இன்னும் மேன்மையாய் தேவன் உங்களை வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவரீர் சகலவற்றையும் செய்ய, சகலவற்றும் போது எனக்கு அது என்னன்னு புரியல, கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அப்போ இந்த மாதம் எங்கள் ஜனங்களுக்கு அநேக நன்மைகளை செய்ய போகிறீர் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்கா எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியா நம் மத்தியில் இருக்கிற ஐசக்கையா வந்து ஜெபம் பண்ணுவார். ப்ரைஸ் லால். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே.
உங்கள் நாமத்தை மாற்ற நாம் உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாகிறோம் ஐயா. சோத்திரம்பா என்று கர்த்தாவே. அப்பா, இந்த புதிய நாட்களை கொடுத்துரு, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. 1ஆம் தேதியிலே 8ஆம் மாதத்திலே 2024ஆம் வருஷத்திலும் துதிக்க ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஐயா செய்து கொடுத்ததுக்காய் சோத்திரம். அப்போ என்னென்ன செய்து கொடுத்தாரோ அந்த செய்தெல்லாம் அப்பா உங்களுக்கு வாய்க்கப்படுறதுக்காய் சோத்திரம். அப்பா, அந்த வாக்குதத்தம் அப்பா பழிக்க வேணுமா செபிக ராஜா அமுக்கு என்று கர்த்தாவே. என்னென்ன சொன்னாரோ எல்லாம் வாக்குதெல்லாம் ஒழிக்க வேணுமா ஜெபிக்க உயர்த்தவனமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்போ நீ எந்த எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் ராஜா. உமக்கு நன்றி. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா சொன்னீரேக்காக நன்றி செலுத்தணும் ஐயா. அப்போ ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியம் செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி அதிகாலையில் எங்களை கூடி வர செய்திங்களே உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த வார்த்தை ஆண்டவரே, தேவரீர் சகலவற்றையும் என் ஜனங்களுக்கு நீங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சகலவற்றும் என்பது ஆண்டவரே என்னென்ன செய்ய நீங்கள் தீர்மானித்து இருக்கிறீங்களோ அதை எங்கள் மக்களுக்கு, எங்கள் ஜனங்களுக்கு, என் சபையாருக்கு இந்த மாதம் நீங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். முற்றிலும்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழுவலுமே பசுவோம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாகிய நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் அல்லாஹ்.